ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பெரிய டவுட் வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்துட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், பெரிய யூடியூபர்லாம் வந்துட்டு எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருக்கும். இதை வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு தமிழ் யூடியூபர்ஸோட ஒரு இன்கம்மை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு டவுட் இருக்கும், பெரிய யூடியூபர்ஸ்லாம் எவ்வளோ தான் ஏர்ன் பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு வந்துட்டு அவங்களுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வர்றாங்க, வாரத்துக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வர்றாங்க, மாதத்துக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வர்றாங்க, இயர்லி வந்துட்டு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வர்றாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு டெய்லி எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க, வீக்லி எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு எந்த சேனல் வந்துட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மதன் கௌரி அப்படிங்கிற ஒரு சேனலும், அதுக்கப்புறமா மதன் கௌரி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஐஆர் வாக் அப்படின்னு சொல்லி அவரோட இரண்டாவது சேனல், ஓகேங்களா, இங்கிலீஷ் சேனல் வந்துட்டு ஒன்று ரன் பண்ணுறாரு, அந்த சேனலை பற்றியும் பார்க்க போகிறோம். அதில் வந்துட்டு எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாரு அப்படிங்கிறதையும் பற்றி பார்க்க போகிறோம், ஓகேங்களா. மதன் கௌரி அப்படிங்கிறவர் வந்துட்டு இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு தெரியும், ஓகேங்களா. இப்போ ஒரு தமிழ் யூடியூபர்ஸ் பேர் வந்துட்டு சொல்லுங்க அப்படின்னு கேட்டோம் அப்புறம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ரிசிபீடியா, மைக்செட் ஸ்ரீராம், அதுக்கப்புறம் வந்துட்டு மதன் கௌரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு இவரோட சேனல் வந்துட்டு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், மதன் கௌரி அப்படிங்கிற ஒரு சேனல் வந்துட்டு ஒரு எஜுகேஷன் சேனல், அவரோட சேனல், அவரோட சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைபர் ரேங்கில் வந்துட்டு எத்தனாவது இடத்துல இருக்குங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 3160 ரேங்கில் வந்துட்டு அவரோட சேனல் வந்துட்டு இருக்குது. இந்தியா கண்ட்ரி ரேங்கில் வந்துட்டு 416 ரேங்கில் வந்துட்டு அவரோட சேனல் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இவருக்கு வந்துட்டு டெய்லி அவரேஜ் சப்ஸ்கிரைபர் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 3000 பேர் வந்துட்டு இவரோட சேனல் வந்துட்டு டெய்லி வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. வீக்லி வந்துட்டு எவ்வளோ பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 21000 பேர் வந்துட்டு இவரோட சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. நம்ம டெய்லி வந்துட்டு ஒரு 10 சப்ஸ்கிரைபர் 20 சப்ஸ்கிரைபர் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம், ஆனால் இவர் வந்துட்டு அசால்ட்டாக வந்துட்டு வீக்லி வந்துட்டு 26 சப்ஸ்கிரைபர் வந்துட்டு கெயின் பண்ணுறாரு. 30 நாளைக்கு வந்துட்டு அவரேஜாக வந்துட்டு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்துட்டு கெயின் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 21000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டு கெயின் பண்ணுறாரு. வருஷத்துக்கு வந்துட்டு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்துட்டு எப்படி வந்துட்டு அடிச்சிடுறாரு, வருஷத்துக்கு 1 மில்லியன்னாலுமே கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்குள்ளே ஒரு 10 வருஷத்துக்குள்ளே 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்துட்டு அடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இவரோட டெய்லி ஏர்னிங்ஸ் வந்துட்டு எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு $3500 வந்துட்டு ஏர்ன் பண்ணுறாரு டெய்லி வந்துட்டு. எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க, நீங்கள் வந்துட்டு 3570 அப்படின்னு சொல்லி போட்டீங்க அப்படின்னா வந்துட்டு கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேலே வரும், ஓகேங்களா. அது வீக்லி வந்துட்டு இவர் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா $24,000 வந்துட்டு ஏர்ன் பண்ணுறாரு. $24,000 × 70 போட்டுக்கோங்க, எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், ஓகேங்களா. அதுக்கப்புறம் மந்த்லி வந்துட்டு இவர் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா $105,000, ஓகேங்களா. கிட்டத்தட்ட வந்துட்டு $100,000 வந்துட்டு இவர் ஏர்ன் பண்ணுறாரு மந்த்லி வந்துட்டு. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 70 லட்சம், ஓகேங்களா, மாதத்துக்கு 70 லட்சம் வந்துட்டு டேர்ன் ஓவர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இயர்லி வந்துட்டு எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா $1.3 மில்லியன், ஓகேங்களா, $1.3 மில்லியன் அப்படின்னா வந்துட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 7 crores வந்துட்டு வருது. இவரோட சேனலை வந்துட்டு 1 இயர் டேர்ன் ஓவர்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 crore வந்துட்டு டேர்ன் ஓவர் பண்ணுறாரு. நமக்கு வந்துட்டு இதெல்லாம் கேட்டோம்னா தலை சுத்தம் கொஞ்சம், ஓகே. இவரோட இங்கிலீஷ் சேனலை வந்துட்டு பார்க்கலாம், ஐஆர் வாக் அப்படின்னு சொல்லி இவரோட சேனலில் எவ்வளோ வந்துட்டு மணி ஏர்ன் பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்துட்டு பார்க்கலாம். இத்தனைக்கும் வந்துட்டு மதன் கௌரி அப்படிங்கிற ஒரு சேனலை வந்துட்டு 1215 வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்காரு இது வரைக்கும். 1215 வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட சப்ஸ்கிரைபரும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 41,40,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டு வச்சுருக்காரு. 10 லட்சம் அப்படிங்கிறது வந்துட்டு 1 மில்லியனு, இவர் வந்துட்டு 41 லட்சம் அப்படின்னா வந்துட்டு 4 மில்லியனுக்கு பக்கத்தில் வந்துட்டு வச்சுருக்காரு, ஓகேங்களா. கிட்டத்தட்ட வந்துட்டு 5 மில்லியன் வந்துட்டு ரீச் பண்ணிடுவார் நினைக்கேன் இந்த இயருக்குள்ளே, பார்க்கலாம். ஐஆர் வாக் அப்படிங்கிற ஒரு சேனலை வந்துட்டு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இங்கிலீஷ் சேனல். அந்த சேனல் வந்துட்டு எந்த மாதிரி சேனல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் கிட்டத்தட்ட எஜுகேஷன் சேனல் மட்டும் தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சப்ஸ்கிரைபர் ரேங்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 84,220 ரேங்கில் வந்துட்டு இருக்குது. இந்தியா கண்ட்ரி ரேங்க் வந்துட்டு பெருசாக வந்துட்டு இல்லை, ஏன் அப்படின்னா வந்துட்டு அவர் இப்போ தான் அந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. 8 வீடியோ தாங்க அப்லோட் பண்ணியிருக்காரு. 8 வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணி எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்துட்டு கெயின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 280,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டு கெயின் பண்ணியிருக்காரு. இதை கேட்டாலே நமக்கு கொஞ்சம் தலை சுத்தம். நமக்கு வந்துட்டு ஒரு 10 வீடியோ அப்லோட் பண்ணி ஒரு 100 வீடியோ அப்லோட் பண்ணியே கிட்டத்தட்ட ஒரு 100 சப்ஸ்கிரைபர் கூட எடுக்க முடியாது, ஆனால் இவருக்கு வந்துட்டு 8 வீடியோ அப்லோட் பண்ணி 280,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டு எடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா டெய்லி ஆவரேஜ் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு 67 பேர் வந்துட்டு இவருக்கு ஆவரேஜாக வந்துட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. வீக்லி வந்துட்டு ஆவரேஜாக வந்துட்டு எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 469 பேருக்குள்ளே வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க இந்த ஒரு சேனலில். லாஸ்ட்டு 30 டேஸாக வந்துட்டு இவரோட சேனலை எவ்வளோ பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு 2K சப்ஸ்கிரைபர் வந்துட்டு 30 நாளைக்கு ஒருக்கா வந்துக்கிட்டே இருக்குது. இவர் ஐஆர் வாக் அப்படிங்கிற ஒரு சேனலில் டெய்லி வந்துட்டு எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா $5 வந்துட்டு ஏர்ன் பண்ணுறாரு.
5×70 அப்படினு சொல்லி போட்டீங்க அப்படினா 350 ரூபீஸ் வந்துட்டு வருது இந்தியன் கரன்சி படி. வீக்லி வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு ஏர்ன் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா $36 வந்துட்டு ஏர்ன் பண்ணுறாரு. 36×70 வந்துட்டு போட்டு பார்த்துக்கோங்க. வீக்லி வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு ஏர்ன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி, மந்த்லி வந்துட்டு எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா $154 வந்துட்டு ஏர்ன் பண்ணுறாரு. $154 அப்படிங்கிறது வந்துட்டு × 70 போட்டிங்க அப்படின்னா ஒரு 10,000 சொச்சம் வந்துட்டு வருது, 10,780 வருது. ஸோ இவரோட அந்த ஒரு ஐஆர் வாக் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் சேனலில் வந்துட்டு 10,780 வந்துட்டு ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மதன்கௌரி அப்படிங்கிற ஒரு சேனலில் வந்துட்டு வருஷத்துக்கே வந்துட்டு ஒரு 7 crore வந்துட்டு டேனவர் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த சேனலில் வந்துட்டு 8 வீடியோ தான் போட்டிருக்காரு. அப்படி இருந்துமே மாதத்துக்கு வந்துட்டு ஒரு 10,000 வந்துட்டு டேனவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்துட்டு பார்த்துருப்பீங்க மதன்கௌரி அப்படிங்கிற ஒரு சேனல் வந்துட்டு 2 சேனல் வந்துட்டு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐஆர் வாக் அப்படிங்கிற ஒரு சேனலில் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு மணி ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அவரோட மதன்கௌரி அப்படிங்கிற ஒரு சேனலில் மதன்கௌரிங்கிறவர் வந்துட்டு எவ்வளோ ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கும் ஒரு டவுட்டு, கண்டிப்பாக வந்துட்டு நம்மளும் வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் இவ்வளோ 1 மில்லியன் 2 மில்லியன் வந்துட்டு கட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்துட்டு இவ்வளோ சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நினச்சி பார்ப்பீங்க. கண்டிப்பாக வந்துட்டு முடியும். இது வந்துட்டு ஆட்ஸன்ஸ் மூலமாகவே வந்துட்டு அவரோட ஏர்னிங்ஸ் வந்துட்டு எடுத்துக்கிட்டு இருக்காரு. இதே வந்துட்டு சைட்டில் வந்துட்டு தனியாக வந்துட்டு விளம்பரங்கள் ப்ரொமோட் பண்ணி அதுக்கப்புறமா வந்துட்டு அதிலேருந்து மணி எவ்வளோ ஏர்ன் பண்ணுறான்னு தெரியல. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு இவரோட ஏர்னிங்ஸ் வந்துட்டு இப்போ பார்த்தாச்சு. இந்த வீடியோ வந்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வந்துட்டு நிறைய ஏர்னிங் வீடியோஸ் வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனே ஆல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. யூடியூப் டிப்ஸை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட சேனல் க்ரோத் வந்துட்டு எல்லா வீடியோஸும் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு எந்த ஒரு சேனலை வந்துட்டு இன்கம் வந்து ப்ரூஃப் வந்துட்டு போடணும் அப்படிங்கிறது வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவில் வந்துட்டு பார்க்குறேன். தேங்க்யூ.